Hi, welcome back to SpeakTuber. மனிதன் தோன்றிய ஆரம்ப காலத்துல இருந்தே அவன் இயற்கைக்கு ஒன்றி தான் வந்து வாழ்ந்துட்டு இருந்தான். ஆனா இப்ப இருக்க ஜெனரேஷன் தான் இயற்கையை வந்து அழிச்சிட்டு அதுதான் நம்ம நாகரிகம் வளர்ச்சி அப்படினு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம தான் எல்லாம் படிச்சிருக்கோம், நமக்கு தான் எல்லாம் தெரியும், நான் டிகிரிலாம் வச்சிருக்கேன் அப்படினு சொல்லுவோம். ஆனா அந்த டிகிரி அப்படிங்கிறது மட்டும் தான் இங்க கல்வி அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா நம்ம கத்துக்கிற எல்லாமே ஒரு வகையான கல்வி தான். நம்ம என்னதான் காடுகளை பத்தி படிச்சிருந்து அதுல PhDயே பண்ணியிருந்தாலுமே காட்டுல கொண்டு போய் விட்டா 1 கிலோமீட்டர் கூட நம்மளால கிராஸ் பண்ண முடியாது. ஆனா இன்னைக்கு அங்க வாழ்ற பழங்குடியின மக்களை வந்து பார்த்தோம் அப்படின்னா காட்டுல நடக்கிற சின்ன சின்ன அசைவு, சின்ன சின்ன சவுண்டு, அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஒரு விசப்பாம்பு கடிச்சிருச்சுனாலும் அதுக்கு முதலுதவி என்ன பண்ணணும், ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணணும் முதற்கொண்டு அவங்களுக்கு தெரியும், நம்மளுக்கு கண்டிப்பா வந்து தெரியாது. அதுக்கும் ஒரு வகையான கல்வி தான், அதுக்கும் நம்ம மதிப்பு கொடுக்கணும். எதுக்கு நான் இப்போ இதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, ஜீ தமிழில் த வேர்ல்டு பிக்கஸ்ட் ரியாலிட்டி ஷோ சர்வைவர் அப்படிங்கிற ஒரு பேரில் ஒரு ப்ரோக்ராம் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதில் வந்து இந்த காட்டில் வந்து செலிபிரிட்டியை கொண்டு போய் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க எப்படி சர்வே பண்ணுறாங்க அப்படிங்கிறத காமிக்க போகிறாங்க. எதுக்கு நம்ம இதை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, ஒரு காட்டில் வாழ்கிற பழங்குடியின மக்கள் வந்து எப்படி வாழ்க்கையை வந்து வாழ்கிறாங்க, எப்படி அவங்க அந்த காட்டில் வந்து சர்வே பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னா இன்றைக்கி நம்ம டெக்னாலஜி ஸ்மார்ட் ஃபோன் இல்லாட்டினா வாழவே முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க கரண்ட்டு, ஸ்மார்ட் ஃபோன், இந்த மாதிரி நம்ம சாப்பிட்ற வினோதமான ஃபுட், இது எதுவுமே இல்லாமல் வந்து சர்வே பண்ணிகிட்டு இருக்காங்க. அது எப்படி அப்படிங்கிற காமிக்கிறதுனால இந்த சர்வே ஷோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து கண்டிப்பாக மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இன்னைக்கு வீடியோவில் இந்த சர்வைவர் ஷோ எப்படி இருக்க போது, ஃபாரஸ்ட்டில் அவங்க சர்வே பண்ணும்போது என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் ஃபாலோ பண்ணணும், அதை தாண்டி மக்கள் மத்தியில் நிறைய கிரேசியான கொஸ்டின்ஸ் இந்த சர்வைவர் ஷோவை பற்றி வந்து இருக்குது. உதாரணத்துக்கு ப்ரெஷ் கொண்டு போகலாமா, டாய்லெட் பேப்பர் கொடுப்பாங்களா, ஸோ இந்த மாதிரி கேள்வியெல்லாம் இருக்குது. அதுக்கான பதிலே வந்து பார்ப்போம். அதை தாண்டி பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த சர்வைவர் ஷோ எந்த ஐலாண்டில் வந்து நடக்க போகுது, எந்த தீவில் வந்து நடக்க போகுது அப்படிங்கிற கேள்வியிலும் வந்து இருக்குது. இது எல்லாத்தையும் இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்கலாம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். சர்வைவர் அப்படிங்கிற ரியாலிட்டி ஷோவை முதல் முறையாக 1997 அமெரிக்காவில் ஒளிபரப்பு வந்து பண்ணாங்க. அது ரொம்ப வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போனனால கிட்டத்தட்ட 40 சீசன் வந்து போயிடுச்சு. 41 சீசன் வந்து அங்கே போய்கிட்டு இருக்கு. ஸோ இதை பார்த்துட்டு நிறைய கண்ட்ரிஸும் அவங்களுடைய கண்ட்ரியில் சர்வைவர் ஷோவை வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட கண்ட்ரியில் வந்து சர்வைவர் ஷோவை நிறைய பேர்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு சர்வைவர் ஆஃப்ரிக்கா, சர்வைவர் த ஆஸ்திரேலியா பிரேக் அவுட், சர்வைவர் பிலிப்பைன்ஸ், இந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே முதல் முறையாக இந்தியாவில் இது எப்போ பண்ணாங்க அப்படின்னா 2012 சர்வைவர் இந்தியா அப்படிங்கிற பேரில் வந்து ஹிந்தியில் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சமீர் கோச்சார் அப்படிங்கிறவர் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருந்தாரு. கேரமன் ஐலாண்ட் அப்படிங்கிறது பிலிப்பைன்ஸில் இருக்குது. இங்கே தான் இதோட ஷூட்டிங் வந்து நடந்துச்சு. தமிழில் வந்து இந்த ஷோவை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்ததுக்கப்புறம் யாரை ஹோஸ்டாக போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க வச்சிருந்த ஆப்ஷன் யார் யார் அப்படின்னா, ஒன்று சிம்பு வந்து வச்சுருந்தாங்க, தனுஷ் வச்சுருந்தாங்களாம், சிவகார்த்திகேயன் வந்து வச்சுருந்தாங்களாம். இருந்தாலும் இவங்க எல்லாருமே படப்பிடிப்பில் பிஸியாக இருந்தனால இதுக்கான ஹோஸ்ட்டை வந்து யாரை செலக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஆக்ஷன் கிங் அர்ஜுன் வந்து செலக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவர் இதுக்கு பொருத்தமாக இருப்பார் அப்படிங்கிறனால ஷோவோட ட்ரெய்லருமே வந்து நல்லா அமைஞ்சிருந்துச்சு. சரி, இது என்ன விதமான ரியாலிட்டி ஷோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு ரிமோட் ஐலாண்டில், அதாவது தனியாக இருக்க ஒரு தீவில் 18 கண்டஸ்டண்ட்டை கொண்டு போய் வந்து விட்டுருவாங்க. அவங்கள 2 குரூப்பாவோ இல்லை 4 குரூப்பாவோ பிரித்து அவங்கள வந்து கொடுக்குற டாஸ்கெல்லாம் வந்து பண்ண சொல்லுவாங்க. அப்படி கொடுக்குற டாஸ்கெல்லாம் பண்ணி எலிமினேட் ஆகாமல் யார் கடைசி வரைக்கும் அந்த காட்டில் வந்து சர்வே பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து வின்னர் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுவாங்க. சரி, இவங்க எவ்வளோ நாளைக்கு அந்த தனிமைப்படுத்தப்பட்ட தீவுல வந்து சர்வே பண்ணணும் அப்படின்னா 90 நாள் வந்து சர்வே பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த 90 நாளும் அவங்களுக்கு குரூப்பாவோ இல்லை இண்டிவிஜுவலாவோ நிறைய டாஸ்க் வந்து கொடுப்பாங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம்னா செலிபிரிட்டிஸ் தான். ஸோ ஒரு ஹைஃபை நல்ல ஒரு ரிச் லைஃப் வந்து வாழ்ந்தவங்க. ஸோ அவங்க கையில் எந்த ஒரு பேசிக் நீடுமே இல்லாமல் வெறும் அடிப்படை தேவைக்கான ஒரு சில விஷயங்களை மட்டும் கொடுத்துட்டு 90 நாள் வந்து சர்வே பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது பெரிய சேலஞ்சிங்காக வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒவ்வொரு நாளும் அவங்க கொடுக்கக்கூடிய டாஸ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சா அவங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் வந்து கொடுக்கப்படும். அந்த ரிவார்ட்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு இல்லை வந்து ஃபயர், இதுதான் காட்டில் அத்தியாவசியமாக தேவைப்படும். ஸோ இதெல்லாமே அவங்களுக்கு ரிவார்ட்ஸாக வந்து கொடுக்கப்படும். ஸோ பொதுவாக ஒரு ஷோ பண்ணாலே அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து இருக்கும். ரியாலிட்டி ஷோக்குமே அந்த மாதிரி தான். ஸோ இருந்தாலும் இந்த ரியாலிட்டி ஷோ வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கிறனால உயிருக்கே ஆபத்து கூட வந்து வரலாம். ஸோ அந்த மாதிரி சேலஞ்சிங் டாஸ்க் இருக்கிறனால நிறைய அக்ரிமெண்ட் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து இருக்குது. ஏன் இதுக்கான ரூல் புக்குன்னே ஒன்று இருக்குது. ஸோ இப்போ நான் கையில் வச்சுருக்கதான் இந்த ரூல் புக்கு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் யாரும் நம்ப மாட்டியா. இந்த ரூலை வந்து நான் நோட் பண்ணி வச்சுருக்க புக்கு இது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ரூல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இப்போ இந்தியாவில் இந்த இது வந்து நடக்குது அப்படின்னா இந்தியாவோட சட்டத்துக்கு உட்பட்டு அந்த சட்டத்தையெல்லாம் மதித்து நீங்கள் ஒத்துக்கிறீங்களா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட ஒரு அக்ரிமெண்ட்டாக வந்து சைன் வாங்கிடுவாங்க. ரெண்டாவது ரூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க அவங்களுடைய பர்சனல் திங் இல்லை லக்ஸரி திங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதை எதையுமே காட்டுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு அனுமதி கிடையாது. அவங்களுக்கு ஒரு பேசிக் ட்ரெஸ்ஸை வந்து அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு மினிமல் திங்ஸை வந்து இவங்களாம் வந்து கொடுத்து அனுப்புவாங்க. அதை மட்டும்தான் அவங்க வந்து பயன்படுத்தணும். அது கூடவே வந்து பார்த்தோன்னா டெய்லி அவங்க டாஸ்க்கை முடிக்கும் போது அவங்களுக்கு வந்து ரிவார்ட்ஸ் கிடைக்கும். ஸோ அப்போ சில பொருட்கள் இல்லை உணவுகள் வந்து அவங்களுக்கு கிடைக்கலாம். அதை வந்து அவங்க பயன்படுத்திக்கலாம். மூணாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்டீலிங் ரிவார்ட்ஸ். மற்றவங்களுக்கு கிடைக்கிற ரிவார்ட்ஸை வந்து கண்டிப்பாக யாருமே வந்து எடுக்கக்கூடாது. அப்படி அத்துமீறி எடுத்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து எலிமினேட் பண்ணப்படுவாங்க. அடுத்து நாலாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த கண்டெஸ்டன் வந்து காட்டுக்குள்ள விடப்பட்டுருவாங்க. ஸோ கண்டிப்பா ஒரு நேரத்தில் அவங்களுக்கு உணவு தேவை வந்து ஏற்படும். அப்படி உணவு தேவைக்காக அவங்க ஏதாவது ஒரு மிருகத்தை வந்து வேட்டையாடலாம். அப்படி வேட்டையாட ஒரு லிஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, இந்த மிருகங்களை வந்து நீங்க வேட்டையாடிக்கலாம், மற்ற மிருகங்கள்லாம் பாதுகாக்கப்பட்ட மிருகங்கள் அதெல்லாம் வேட்டையாடக்கூடாது அப்படின்னு வந்து ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. இல்லை ஒரு சில பேர் வந்து சும்மா ஃபண்ணுக்காகலாம் வேட்டையாடுவாங்க, அப்படி எதுவுமே வந்து பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் இந்த ஷோ வந்து நாங்கள் காமிப்போம், மக்கள் மத்தியிலேயோ இல்லை வந்து இந்த மிருகங்களை துன்புறுத்தின விதமாக உங்களுக்கு வந்து ஏதாவது வந்து எதிர்ப்புகள் வந்துச்சுன்னா அதை நீங்கள் தான் வந்து முழுக்க முழுக்க சமாளிக்கணும். ப்ரொடியூசரோ இல்லை இந்த ஷோ காமிச்ச டெலிவிஷனோ எதுவுமே பொறுப்பாகாது அப்படிங்கிறதையும் முன்னாடியே வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த தீவுகள் முழுக்க காடுகள் முழுக்க நிறைய கேமராஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. 24x7 வந்து கேமரா ரன்னிங்லேயே தான் வந்து இருக்கும். ஸோ இவங்க பெர்சனலாக ஏதாவது பண்ணுறதா இருந்தாலோ இல்லை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதா இருந்தாலோ அது கண்டஸ்டன்டோடைய பொறுப்பில் தான் வந்து பண்ணிக்கிறணும், அவங்க சேஃபாக அவங்க தான் வந்து பார்த்துக்கணும். ஸோ இவங்க வந்து எதுலையுமே வந்து தலையிட மாட்டாங்க. அதுக்கிடையில் இவங்களை வந்து குரூப்ஸாக வந்து பிரிச்சிருப்பாங்க. ஸோ குரூப்ஸாவோ இல்லை இண்டிவிஜுவலாவோ இவங்க ஏதாவது அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படின்னா சண்டை போட்டவங்க வந்து எலிமினேட் பண்ணப்பட்டுருவாங்க. ஸோ இவங்க போகிற வழியில் நிறைய ஆபத்துகள் வந்து இருக்கும். ஸோ மிருகங்களாலேயோ இல்லை மற்ற எந்த ஆபத்துகள் வந்தாலுமே அவங்க தான் அவங்கள வந்து காப்பாற்றிக்கிறணும். மேஜர் இன்ஜுரி ஏதாவது உயிர் போகிற நிலைமையில் அவங்களுக்கு ஏதாவது இன்ஜுரி ஏற்பட்டுருச்சு அப்படின்னா மட்டும்தான் ஒரு டீம் அனுப்பி அவங்கள ரெஸ்கியூ வந்து பண்ண சொல்லுவாங்களே தவிர மற்றபடி சின்ன சின்ன அடிபட்டுருச்சு அப்படின்னா அவங்க தான் அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கிறணும். ஸோ இதை எல்லாத்தையும் தாண்டி வந்தால் தான் சர்வைவர் அப்படிங்கிறனால தான் ஒரே ஒரு வின்னர் தான் இதில் செலக்ட் பண்ண போகிறாங்க, அவங்களுக்கு தான் அந்த பரிசு மணியும் வந்து போகுது. சரி, இந்த ஷூட்டிங் வந்து எந்த ஆபத்தான தீவில் வந்து எடுத்தாங்க? இந்தியாவிலே ஆபத்தான தீவு அப்படின்னு பார்த்தோம்னா சென்டினல் ஐலாண்டு தான். அங்கே தான் எடுத்தாங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த தீவு வந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதி. ஸோ அதனால் இந்த மாதிரி இதுக்கெலாம் அலோடு வந்து பண்ண மாட்டாங்க. இந்தியாவிலேருந்து அப்படியே இந்தியன் ஓஷனில் நீங்கள் கீழே வந்தீங்க அப்படின்னா ஆஃப்ரிக்கா காண்டினென்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு மடகாஸ்கர் அப்படிங்கிற ஒரு தீவை வந்து பார்ப்பீங்க. அங்கே இந்த ஷூட்டிங் வந்து பண்ணலை. அப்படியே மேலே போனோம் அப்படின்னா ஜன்சிபார் ஐலாண்டில் தான். Hey Google, take me to Zanzibar Island. No route found. Oh no! ஸோ இந்த ஷோவை நம்ம டிவியில் பார்க்கும்போது இதோட ஷூட்டிங் வந்து ஃபுல்லாகவே வந்து முடிஞ்சிருக்கும். இதில் பார்ட்டிசிபேட் பண்ண 18 கண்டஸ்டன்ட்டுமே வெளியில் வந்து அவங்க எதுவுமே சொல்லக்கூடாது, இந்த ஷூட்டிங் வந்து எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் வந்து வாங்கியிருப்பாங்க. இது என்ன ப்ரோ வழக்கமாக வாங்குறதுன்னு அப்படின்னு பார்த்தோம்னா 3 வருஷத்துக்கு இந்த ஷோ பண்ணதுலேருந்து இந்த ஷோ டெலிகாஸ்ட் ஆனதுலேருந்து 3 வருஷத்துக்கு இந்த ஷோ வந்து அவங்க எப்படி வந்து ஷூட் பண்ணாங்க, எப்படி ப்ரொடக்ஷன் வந்து பண்ணாங்க அப்படிங்கிறத வெளியே சொல்லக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோ ஒரு பாப்புலாரிட்டியான ஷோவை தான் வந்து இந்த ஜீ தமிழில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரியாலிட்டி ஷோவை பற்றி மக்கள் அதிகமாக கேட்ட ஒரு 4 கிரேசியான கேள்வி என்ன அப்படின்னா, அதில் முதல் கேள்வி இந்த மாதிரி பேசிக் நீலாம் நீங்கள் கண்டஸ்டன்ட் கொடுப்போம்னு சொல்லியிருக்கீங்க, அதில் வந்து காண்டம் ஸ்டாம்பூம்ஸ் அதெல்லாம் இருக்குமா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸ்டாம்பூம்ஸ் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, இந்த லேடிஸ்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுனால மென்சுரேஷன் கேப் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, அது வந்து கொடுப்பீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த ஷோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டெலிகாஸ்ட் ஆனது யூஎஸில் தான். ஸோ அங்கே வந்து காண்டம்ஸ் அண்ட் டேம்பூன்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுத்தாங்க. பட் இது வந்து தமிழில் நடக்க போகிறதுனால இந்த மாதிரி இது வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்களா அப்படிங்கிற தெரியல. டேம்பூன்ஸ் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஏன்னா அது வந்து ரொம்ப ஒரு பேசிக் நீட். ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, இந்த கண்டஸ்டன்ட் 90 நாள் வந்து காட்டுக்குள்ளே இருக்க போகிறாங்க, இவங்க 90 நாளில் பல்லு வளர்க்குவாங்களா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. ஏன் அப்படின்னா பேசிக் நீடில் வந்து ப்ரெஷ்ஷோ பேஸ்ட்டோ வந்து கிடையாது. ஸோ அப்படிங்கிற போது அவங்க பல்லு வளர்க்கவே மாட்டாங்களா 90 நாள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. உண்மையிலே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேசிக் நீடான பல்லு வளர்க்குற பேஸ்ட்டோ ப்ரெஷ்ஷோ இல்லை ட்ரிம்மரோ வந்து இவங்களுக்கு கொடுக்கவே மாட்டாங்களாம். ஸோ அதனால் இந்த ஷோக்கு இவங்க போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தோம்னா லேசர் ஹேர் ரிமூவல் வந்து பண்ணிடுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் டீத் ஒயிட்டனிங் வந்து பண்ணிடுவாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த ஷோக்குள்ளே போவாங்களாம். அங்கே போய் ஏதாவது குச்சி கிடச்சிச்சின்னா அதை வச்சு தான் பல்லு விளக்கிக்கிடுவாங்களாம். அப்போ இந்த ஷோ முடிஞ்சு வரும்போது இவரோட நிலைமை எப்படி இருக்கும்? மூணாவது கேள்வி யூஎஸ்னால இந்த கேள்வி வந்து வந்திருக்கும். அதாவது இந்த மாதிரி காட்டுக்குள்ளே போகிறவங்களுக்கு டாய்லெட் பேப்பர்ஸ் வந்து கொடுப்பீங்களா, டாய்லெட் போயிட்டு அவங்க க்ளீன் பண்ணணும்ல அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. வெள்ளைக்காரனே வந்து டாய்லெட் இல்லாமல் தண்ணியை யூஸ் பண்ண வச்ச ஒரே ஒரு ஷோ அப்படின்னா அது இந்த ரியாலிட்டி ஷோவாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு டாய்லெட் பேப்பர் கூட எடுத்துகிட்டு போகிறதுக்கு அளவு கிடையாது. ஸோ வாட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நாலாவது வந்து கொஞ்சம் சீரியஸான கேள்வி. இந்த ப்ரோக்ராம் வந்து பல கண்ட்ரீஸில் வந்து நடந்திருக்கு. இதில் சர்வே பண்ணாமல், அதாவது உயிரிழந்து யாராவது போயிருக்காங்களா அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் மூலியமாக நிறைய பேருக்கு வந்து பெரிய அடிலாம் வந்து பட்டிருக்கு. ஆனால் உயிரில் போகிற இது வரைக்கும் வந்து போனது கிடையாது. ஸோ கண்டிப்பாக இந்த ரியாலிட்டி ஷோ வந்து பிக் பாஸோட ஒரு நல்ல ரியாலிட்டி ஷோவாக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஸோ ஜீ தமிழ்மே அவங்களுக்கு போட்டியாக, விஜய் டிவிக்கு போட்டியாக தான் இந்த சர்வைவரை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நீங்கள் யார் இந்த சர்வைவர் ப்ரோக்ராம் பார்க்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணிக்கிறங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க, கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறதே அமைக்கிறங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ நம்ம வேறு ஏதாவது டாபிக் பற்றி பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம ஃபியூச்சர் வீடியோ அதை மேக் பண்ண கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.